தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் குமரிட்டிக்கின் நண்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளட் டொனேஷன் ஃபீச்சர் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக் பிளட் டொனேஷனை இந்தியாவில் என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பிளட் டொனேஷன் அப்ளிகேஷன் வந்து ஃபேஸ்புக்கில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை டார்கெட் பண்ணி ஏகப்பட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் இப்போ ஃபேஸ்புக்கில் இன்டெகிரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பற்றி அதோட சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் ஏகப்பட்ட ஃபேஸ்புக் குரூப்ஸ் கிரியேட் பண்ணி பிளட் தேவைப்பட்ட சமயத்தில் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷனை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் டோனர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வந்து யாரெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வில்லிங்னஸ் இருக்காங்களோ இவங்க எல்லாரும் அவங்களோட இன்ஃபர்மேஷனை இந்த அப்ளிகேஷனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேட்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிளட் குரூப், உங்கள் ஏரியா ஆஃப் லொக்கேஷன் என்ன, நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு விருப்பமா, அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்ஃபர்மேஷனை பப்ளிக்காக ஃபேஸ்புக்கில் தெரிவிக்கிறதுக்கு விருப்பமா, இந்த விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. பப்ளிக்காக தெரிவிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் லோன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் பிளட் தேவைப்படும் போது மட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எண்டில் என்ன என்ன மாதிரியான அப்ளிகேஷன் ஃபீச்சர் வச்சுருக்காங்க அப்படின்னா, யாருக்காவது பிளட் தேவைப்படும் போது என்ன மாதிரியான பிளட் குரூப் தேவைப்படுது, எந்த ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுது, அவங்க காண்டாக்ட் நம்பர் என்ன, இந்த இன்ஃபர்மேஷனை பிளட் தேவைப்படுறவங்க இந்த அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போகிறோம். ஸோ இமீடியட்டாக பிளட் டொனேட் பண்ணுறவங்களுக்கு பிளட் டோனர்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் மெசேஜ் வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ நோட்டிஃபிகேஷன் வழியாகவோ போயிருது. இது மூலமாக பிளட் டோனர்ஸ் ஈஸியாக இவங்களை ரீச் பண்ண முடியுது. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிளட் தேவைப்படுறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப வசதியான ஒரு ஃபீச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க.